உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பூஜா வெல்கம் டு பூஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் எல்லாரோட ஃபேவரெட் முட்டை கலக்கி எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போறோம் ஹோட்டலில் நம்ம சம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டு போய் அதே ஸ்டைலில் நான் இப்போ செய்யப்பறேன் வாங்க எப்படி செய்யுறது பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கலக்கி போடுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு முட்டை எடுத்துப்போம் உடச்சி ஊற்றிக்கலாம் இது போல கிண்ணம் அல்லது டம்ளரை ஊற்றிக்கோங்க அப்பதான் முட்டை நல்லா கலக்க வசதியா இருக்கும் முட்டையில் கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி குருமால நமக்கு உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் ஆல்ரெடி குருமா வச்சு வச்சுட்டேன் அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன் ஒரு கரண்டி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க இப்போது நான் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம முட்டையை நல்லா கலக்கிக்கலாம் இதே போல் ஃபாஸ்ட்டாக நல்லா அடிச்சுக்கோங்க முட்டையை முட்டையோடு சேர்ந்து குருமா நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் கலக்கி நல்லா சுவை கொடுக்கும் இதே போல் நல்லா வேகமாக அடித்து எடுத்துக்கோங்க முட்டையை இப்போ நம்ம அடித்து எடுத்துக்கிட்டாச்சு பேன் பற்ற வச்சுக்கலாம் கலக்கி போட பேன் நல்லா ஹீட் ஆகணுங்க நல்லா சூடான பிறகுதான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெயை ஃபுல்லாக பேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க அப்ளை பண்ணி விட்டோன்னு இந்த மாதிரி புகை வரணும் அப்போ தான் நமக்கு சூடாகிடுச்சுன்னு தெரியும் இப்போது நம்ம கலக்கி வச்ச முட்டையை எடுத்து சேர்த்துக்கலாம் இது போல் ஊற்றி விடுங்க அடுப்பை வேகமாக வச்சு ஒரு பத்து செகண்ட் வேகம் விடுங்க நம்ம கலக்கிக்கு திருப்பி போட்டுறக்கூடாது அப்படியே தான் மடித்து விடணும் இதே போல் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க மெதுவாக மடித்து விடுங்க முட்டையை இந்த கலக்கிய கொஞ்சம் மெதுவாக தான் ஹேண்டில் பண்ண முடியும் டக்குன்னு உடஞ்சிரும் இதே போல மெதுவாக எல்லா பக்கமும் மடிச்சு விட்டுட்டு ஒரு ஆன பிறகு நம்ம மெதுவாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்ல எடுத்து வச்சுட்டு குருமாவோ மேலே ஊற்றி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டி முட்டை கலக்கி ரெடி வாங்க முட்டை கலக்கி எப்படி பார்த்துருவோம் கலர் டெக்ஸ்ச்சர் எல்லாமே சூப்பராக வந்துருக்குல செம்மையாக இருக்குது பார்க்கவே ம் சூப்பராக இருக்குங்க போனா நீ தான் கலைக்கு எப்படி செய்கிறதுன்னு கேட்டு வீடியோ போட சொன்னேன் நான் போட்டுவிட்டேன் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பூஜைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நன்றி வணக்கம் என் நண்பு உறவுகளே